ஹாய் ஹலோ வணக்கம் ராஷ் டிவி வியூவர்ஸ், வெல்கம் டு விருந்தினர் பக்கம். இன்னைக்கு விருந்தினர் பக்கத்தில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி ஜெயராம் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். ராஜ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் காயத்ரி ஜெயராமன் வணக்கம். இவ்வளோ வருஷம் வந்து இந்த திரைத்துறையில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போ திரும்பி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 23 இயர்ஸ் ஆக்சுவலி. எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் நான் யோசிக்கும் போது நிஜமாகவே 23 இயர்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டைம் ஜஸ்ட் பறந்து போன மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஓடிடி அப்படிங்கிறது வந்து, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்குது, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஓடிடி ஐ திங்க் அஃப்கோர்ஸ் எப்படி சொல்கிறது, நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து இன்ஃபேக்ட் லைக் மீன் தான் சொல்லுவேன். சினிமாவில் வந்த பிறகு கூட நமக்கு சரியான அந்த படங்கள் வாய்ப்பு கிடைக்கல, அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கல. பட் டுடே ஓடிடி வந்து ஒரு மறு ஜன்மமாக இருக்கு பல ஆர்டிஸ்ட்டுக்கு. அந்த சினிமா, அந்த சில்வர் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சின்ன திரையாக இருக்கட்டும், அந்த கரெக்டான எக்ஸ்போஷர் கிடைக்காத ஆர்டிஸ்ட் இன்றைக்கி ஓடிடியில் அப்படி கொடி கட்டி பறக்கிறாங்க. ஐ திங்க் தமிழில் நிறையா கண்டென்ட் இன்னும் ஓடிடியில் வர வேண்டியிருக்கு. அண்ட் எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ், என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து பண்ணணும்னு ஆசை? சீரியல்ஸ் தான் நான் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் இல்லையா, நந்தினியோட சீரியல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நந்தினி முடித்த பிறகு அழகு சீரியல் ரேவதி மேமோட பண்ணேன். தென் அஃப்கோர்ஸ் ஸோ ஒவ்வொரு சீரியல் முடியும் போது இன்னொரு சீரியல் அக்செப்ட் பண்ணுறது தான் வச்சுருந்தேன். பிகாஸ் ஒரு மாதத்தில் 15 டேஸ் இஸ் ஃபார் ஒர்க், 15 டேஸ் வந்து என்னோடய ஃபேமிலிக்காக நான் ஒதுக்கி வச்சுருக்கேன். ஸோ 15 டேஸுக்கு மேலே என்னால் ஒரு சீரியலுக்கு ஒதுக்க முடியாது. ஸோ ஒன் சீரியல் அட் அ டைம் அப்படி தான் வச்சுருந்தேன். அந்த சீரியலில் நம்ம நடிக்கும்போது இடையில கேப் கிடைக்கும் பொழுது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சினிமாவில் வந்தால் அக்செப்ட் பண்ணுறது தான் உண்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்தது தான் உப்பேனாவாக இருக்கட்டும் தெலுங்கில், லங்கே கன்னடத்தில், அந்த கரெக்டாக அந்த கேப்பில் அது வந்துச்சு, எனக்கு ரோல் பிடிச்சிருந்தது, அதனால் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுது. இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு அப்படிலாம் கிடையாது. தமிழில் நல்ல ரோல் வந்து அந்த டைமில் வந்திருந்தா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியிருப்பேன். தமிழ் திரையுலகத்தை தவிர மற்ற அதர் லாங்குவேஜஸ் மூவிலாம் வந்து நிறைய ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது? இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் அ இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லை. எனக்கு ஒரு சிறந்த டைரக்டர் கிடச்சா எனக்கு போதும். பிகாஸ் தமிழில் நான் பண்ண படங்களை விட நீங்கள் கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா மை பர்ஃபார்மன்ஸ் இஸ் மச் பெட்டர். என்னோடய ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலி தமிழில் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கன்னடத்தில் தான் பண்ணியிருந்தேன், நீலான்னு. அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது அந்த டைமில். அந்த டைரக்டர் அந்த மாதிரி ஒர்க்கை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணார். ஸோ ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சா போதும், அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் எப்படி என்விஷன் பண்ணியிருக்காரோ நம்ம அதை ஈஸியாக நம்ம அதை வந்து வெளிப்படுத்திடலாம். ஸோ கதாபாத்திரத்தை தேடி போகிறத விட ஐ திங்க் இஃப் ஐ கெட் அ குட் டைரக்டர் ஐல் பி ஹாப்பி. நீங்கள் ப்ராப்பராக இந்த டான்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்ட ஒரு நபரா? சத்தியமாக இல்லை. எல்லாருமே அந்த ஒரு சாங்கை வச்சு நீங்கள் ஒரு டான்சர் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் பிரபு சாரை ஃபஸ்ட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது டான்ஸ் தெரியுமான்னாரு. இவர்கிட்ட போய் டான்ஸ் தெரிஞ்சவங்களே தெரியாதுன்னு சொல்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி, எப்படியும் நமக்கு டான்ஸ் தெரியாது ஸோ எனக்கு டான்ஸே தெரியாது சார் அப்படின்னு தான் நான் சொன்னதே. ஆனாலும் என்னை காஸ்ட் பண்ணாங்க. மஞ்சக்காட்டு மைனான்னு 23 இயர்ஸுக்கு அப்புறம் கூட நான் இன்னி வரைக்கும் ரோட்டில் நடக்கும்போது என்னோடய பேர் தெரியாதவங்க கூட மஞ்சக்காட்டு மைனான்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து எப்படி சொல்கிறது, பல ரிஹர்சல் பல திட்டு எல்லாமே வாங்கின பிறகு ஆடின ஒரு சாங். ஸோ டான்ஸ் தெரியாமல் என்னை அந்த அளவுக்கு ஆட வச்சுருக்காரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இண்டஸ்ட்ரியில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற டெக்னீஷியன்ஸில் யாரு கூட ஒர்க் பண்ண ஆசைப்பட்றீங்க? தேர் இஸ் ஸோ மச் டேலண்ட். அதுவும் இப்போது இண்டஸ்ட்ரியில் ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் விஜய் சேதுபதி சார், தட் இஸ் ஒன். டெக்னீஷியன் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஐ திங்க் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கௌதம் மேனன் சாரோட ஒர்க் பண்ணோன்னு ஆசைப்படுறோம். பிகாஸ் அவர் முக்கால்வாசி நம்ம சிட்டி சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாரு, நமக்கு வி ஆர் ஆல் பார்ன் ப்ராட் அப் இன் த சிட்டி. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரிஸு கிடச்சிருந்தா அந்த காலத்தில் எப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு. பட் ஐ திங்க் டுடே எவ்ரிபடி இஸ் ஸோ டேலண்டட், எல்லாருமே ஒரு பெரிய பாடி ஆஃப் ஒர்க் வச்சுட்டு தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நுழையிறாங்க. புதுசாக எதுவுமே தெரியாத அளவுக்குலாம் அந்த காலமே போயிடுச்சு. ஸோ ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் ஸோ மெனி பீப்புள். நான் யாருன்னு சொல்கிறது, உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்புறீங்களா?
இல்லை ஐ திங்க் சின்ன வயசில், அதாவது நான் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆன காலத்தில் எனக்கு வந்து சினிமா ஃபேமிலி கிடையாது. ஸோ அந்த சரியான கைடன்ஸ் கிடைக்கல, சரியான பிஆர்ஓஸ்டனாக போகலை. இப்போது இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெத்தட் இருக்குது. இப்போது வர புதுசு புதுசாக வரவங்களுக்கு தெரியும், போர்ட்ஃபோலியோ எடுக்கணும், ஒரு மேனேஜரை பிடிக்கணும், மேனேஜர் தவிர்த்து பிஆர்ஓ இருக்கணும், ஒரு சோஷியல் மீடியா, ஒரு எக்ஸ்போஷர், தெர் இஸ் அ சர்டன் மெத்தட் இல்லையா? அந்த சக்ஸஸை அச்சீவ் பண்ணுறோமோ இல்லையோ அதை ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சர்டன் மெத்தட் இருக்குது. பட் அப்போது நான் இண்டஸ்ட்ரியில் புதுசு, ஐ வாஸ் வெரி யங், கரெக்டான கைடன்ஸ் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை. ஸோ வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த டைமில் நான் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்திருந்தேன்னா அஃப்கோர்ஸ் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ அந்த டைமில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். பட் என்றைக்குமே ரிக்ரெட் பண்ணது கிடையாது. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம். உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பில் இத்திரைப்படங்களை மே தினத்தை முன்னிட்டு டவுன்லோட் மட்டும் செய்து இலவசமாக கண்டு மகிழுங்கள். உடனே பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர், ஆண்ட்ராய்டு டிவி மற்றும் ஃபயர் ஸ்டிக்கில் டவுன்லோட் செய்யுங்கள்.